ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிரீஸ்டப்பா இன்னைக்கு நம்ம மே டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கனக்கரண்ட் பஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாஸ் ஜா அப்படிங்கிறவரை வேர்ல்டு பேங்கில் ஒரு முக்கியமான பொசிஷனில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சவுத் ஏஷியன் ரீஜனோட கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் டிஸ்க் ரிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இவர் கையில் ஒப்படைச்சிருக்காங்க ஓகே அப்பாஸ் ஜா நம்ம அப்பாஸ் நான் வச்சுக்கோங்க ஜாங்கு சக்கு ஜா சக்க சக்குத் ஜா அவருக்கு வந்து சவுத் ஏஷியன் ரீஜன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த பதவி கொடுத்துருக்காங்க தென் செகண்ட் ஒன் என்டிபிசி நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷனோ அண்ட் தென் ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புதுசாக ஒரு ஜாயிண்ட் வென்சர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ரெனியூபிள் எனர்ஜி எந்த எனர்ஜியை வந்து திருப்பி திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுக்காக ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா எப்படி ஞாபகத்துக்கலான்னா என்டிபிசி சீல முடியுது ஓஎன்ஜிசி சீல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகிச்சிருக்கேன் ஓகே அண்ட் தென் தேர்ட் ஒன் ஃப்ளிப்கார்ட் பஜாஜ் அலையன்ஸ் கூட டயப் வச்சுட்டு டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலே இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்குள்ளே போனோம் அந்த ஆப் போனோனாலே அது மூலமாக நீங்கள் வந்து பஜாஜ் அலையன்ஸில் வந்து நீங்கள் பைக்குக்கான இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க இந்த நேஷ்னல் ஆஃபீஸில் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் இருக்காங்கள்ல அவங்க ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்கெலாம் இப்போ பாதி பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்கலாம் மைக்ரன்ஸ் அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க சரியா நம்ம பகுதியில் வந்து எவ்வளோ ஸ்கில்டு லேபர்ஸ் அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க இந்த வேலையை செய்ய அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஒரு நே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து பண்ணுறாங்க நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் தென் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொனார்க் சன் டெம்பிள் ஒடிசாவில் இருக்குல்ல வேர்ல்டு ஃபேமஸ் இதை வந்து நூறு சதவீதம் வந்து சோலார் பேஸில் வந்து இயக்கப்போகிறாங்க ஓகேவா சோலார் பேஸடு எல்இடி லைட்ஸ் அண்ட் சோலார் பேனல்ஸ்லாம் அங்கே வைக்க போகிறாங்க அண்ட் தென் அது போக ஒரு டவுன் அந்த டவுன் சூரிய நகரி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலரைஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் தென் வேர்ல்டு பயோடைவர்ஸிட்டி டே வந்து மே டுவெண்ட்டி டூ வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஒரு அஞ்சு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ பயோடைவர்சிட்டினா ஒவ்வொரு இடத்துல வாழும் உயிரினங்கள் மெரேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு லேண்டில் வாழ்கிறதா இருக்கணும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் அந்த அனிமல்ஸை வந்து இப்போ எண்டெஞ்சிட்டு அழி அழியக்கூட அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து கடத்திட்டு போகிறவங்க அதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும் அப்புறம் ஒரு வெப்பினார் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அப்புறமா வந்து எப்படி ஒயில்ட் லைஃப் ஃபண்டெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு அஞ்சு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் பயோடைவர்ஸ்டி அன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அண்ட் தென் இந்தியாவில் வந்து ஹூ டல் அப்படின்னு சொல்கிற ஒரு என்ஜிஓ இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த கோவிடுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுற ஒரு பத்து குளோபல் இனிஷியேட்டிவ்ஸில் இவங்க ஒன் ஆஃப் தி இடம் பிடிச்சிருக்காங்க சரியா இந்த இந்த என்ஜிஓ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபுட்பால் டீம் வந்து இந்தியாவுக்கு வந் கிரியேட் பண்ணாங்க சரியா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுட்டு ஹெல்த்து ஹைஜீன் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஹச்சேவினால் பாதிக்கப்பட்ட பீப்புள்ஸ் டெய்லி பேஜு போய் கஷ்டப்படுறவங்க அப்புறமா சில்ட்ரன்ஸ் அண்ட் ரிலசன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுருக்காங்க இவங்களோட க்ரௌட் ஃபண்டிங் இனிஷியேட்டிவ் வச்சு ஓகே இது எங்கே பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா மணிப்பூர் கூடல் மணிப்பூர் பேஸ்டு என்ஜிஓ அண்ட் தென் யூபி கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட்அப் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க எது மூலமாக இதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கெலாம் தேவைப்படுற ஃபண்டை வந்து யூபி கவர்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணி தராங்க ஓகேவா இதுக்கான முதற்கட்டமாக வந்து பதினஞ்சு கோடி ரூபா வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் டே டு என் ஆப்ஸ்ட்ரிக் ஃபெஸ்டுவலா இது வந்து இந்த இது வந்து ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா பிரெக்னன்சி டைமில் வந்து லேட்டாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸை ரீச் ஆக முடியாமல் இருக்கவங்களுக்கு வந்து ஏற்படுற தான் இது இதை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மே டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதோட தீம்னால் என் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி என் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் என் ஃபெஸ்டிவலா நவ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் அபுதாபியில் இருக்க அல் ஜூ அல் எயின்சு அவங்க வந்து வேர்ல்டு டர்டைல் டே ஓகேவா டர்டைல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதுதான் வந்து பழமையான உயிரினம் பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இதோட டே பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க வேர்ல்டு டர்டைல் டே அண்ட் தென் சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் எம்எஸ்எம்இ கான்க்ளேவ்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா எண்ணூறு டிஃபென்ஸ் எம்எஸ்எம்இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்கள்ல அவங்க 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 வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு மீட்டிங் தான் டிஃபென்ஸ்க்காக ஓகே இது வந்து யார் யார் வந்து ஜாயின்ட்லி ஆர்கனைஸ் பண்ணுறான்னா இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்க தான் இதை பண்ணுறாங்க இதுக்கு தீம் வேறு இருக்குது பிஸ்னஸ் கன்ட்யூட்டி ஃபார் msms in defense and aerospace sector thank you subscribe to our channel Ba.